லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். தொடர்ந்து 7வது முறையாக நாளை மறுநாள் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு ஆலோசனை. காவிரி நீர் பங்கீடு மற்றும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் கஞ்சா போதையாலே அதிக கொலை சம்பவங்கள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் நடைபெறும் கஞ்சா விற்பனையை கூட தமிழக அரசு தடுக்கவில்லை என்றும் விமர்சனம். இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில அதிகமா கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது, கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலுக்காக கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மத்திய அரசு மீது முதலமைச்சர் ஸ்டாலின் வீண் பழி சுமத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட 2 மடங்கு அதிகமாக மத்திய அரசு நலத்திட்டங்களை வழங்கியதாகவும் வலைப்பதிவு. பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை அடுத்த ஆண்டு நவம்பரில் தொடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் பேட்டி. பூந்தமல்லி டு போரூர் நவம்பர் 25. திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்ட ஆம்ஸ்டாங் கொலையாளிகளின் செல்போன்களை 2 நாட்களாக தேடிய போலீசார். நேற்று கைதான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஹரிதரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு செல்போனின் உதிரி பாகம் இன்று மீட்பு. கொசஸ்தலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட ஆம்ஸ்டாங் கொலையாளிகளின் செல்போன்கள் தடய அறிவியல் துறையிடம் ஒப்படைப்பு. சைபர் ஆய்வகத்தில் செல்போன்களில் இருந்து தரவுகளை மீட்கும் பணி நடைபெறுவதாக போலீசார் தகவல். ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளராக கருதப்படும் ரவுடி பாம் சரவணனுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் வழக்கறிஞர் பிரபாகரனிடம் போலீசார் விசாரணை. தலைமறைவாக உள்ள பாம் சரவணன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழிவாங்க திட்டமிடலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து விசாரணை என தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் பல்லாவரம் சி சிங் ராஜா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பதுங்கி இருப்பதாக தகவல். கூலிப்படையை ஆங்காங்கே நிறுத்தி கொலையை அரங்கேற்றியவர் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான சி சிங் ராஜாதான் என போலீசார் சந்தேகம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழையால் குற்றாலம் சுருளி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் குவிந்த சுற்றுலாப் பயணிகள். கொடைக்கானல் நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, உதகை படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் திரண்ட சுற்றுலாப் பயணிகள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசின் தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்துவது சாத்தியம் இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அரசு பதில். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நிபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. சிறுவனின் தந்தை, அவரது சகோதரர் உட்பட 3 பேர் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். H-125 ரக ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை இந்தியாவில் விரைவில் அமைக்கிறது ஏர்பஸ் நிறுவனம். டாடாவுடன் இணைந்து ஆலை அமைக்க 8 இடங்களை பரிசீலிப்பதாக ஏர்பஸ் உயரதிகாரி ஆலிவர் மைக்கலான் தகவல்.
மும்பையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழை. ஆந்தேரி, தாதர், மெரைன் டிரைவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தியாகிகள் தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமை தாங்கிய கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்பு. ஒடிஷா மாநில காங்கிரஸ் கட்சியை கலைத்து மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவு. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ஒடிஷா காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவர் பதவி விலகிய நிலையில் கலைப்பு. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 78 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா. 202 ரன்கள் இலக்குடன் விளையாடிய அமீரக அணி 123 ரன்களில் வீழ்ந்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.